அன்பார்ந்த அருளாளர் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்வதில் நாம் பெரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். இறைப்பேர் ஆற்றல் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகின்றது. நாம் ஒவ்வொருவருமே தொடர்ந்து நல்வாழ்வு பெறுவதற்காக இறைப்பேர் ஆற்றலால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் விழாவை சிறப்பிக்கின்றார்கள். இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்திற்கு அடிப்படையாக இருந்தது வெறுமையான அந்த கல்லறைதான். ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்துவிட்டு சென்ற சீடர்கள் மீண்டும் அங்கு வந்தபொழுது அது வெறுமையாக இருந்தது, ஆழ்ந்த நிசப்தத்தில் இருந்தது, அமைதியில் இருந்தது, மௌனத்திலே அந்த இடம் சூழ்ந்திருந்தது. அந்த மௌனம் நிறைந்து அமைதி நிறைந்த அந்த வெறுமனே இருந்த அந்த கல்லறையில்தான் சீடர்கள் புதிய அனுபவத்தை பெறுகின்றார்கள். அந்த இடத்திலே அவர்கள் இறைப்பேர் ஆற்றலால் ஆட்கொள்ளப்பட்டு புதிய சிந்தனையை, புதிய வாழ்வை, புதிய ஆற்றலை, புதிய உற்சாகத்தை, புதிய மனிதராக வாழ்வதற்கு ஏற்ற இறைப்பேர் ஆற்றல் நிறைந்த மனநிலையை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த சீடர்கள் கோழைகளாக, பெருமனது இல்லாதவர்களாக இருந்த அந்த நிலையிலிருந்து அவர்கள் தங்களையே மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த அனுபவத்தில்தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஆனந்தம் பொங்க அனுபவம் அடைகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் அந்த சீடர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்பதால்தான் அது சிறப்புடையதாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் தூய ஆவியினுடைய ஆற்றலுக்கு உட்பட்டோம் என்று சொன்னால் அது நம்மை முழுமையாக மாற்றி அமைத்து புதிய ஆற்றலை நமக்கு வழங்கி அது உருவாக்குகின்ற, புதியதை ஏற்படுத்துகின்ற பேராற்றலை வழங்குகின்ற அனுபவத்தில்தான் இறை ஆற்றலின் வழி நடத்துதலை நாம் பார்க்கின்றோம். இறை ஆற்றலால் வழிநடத்தப்பட்ட அந்த இறைமகன் இயேசு முழுமையாக வழிநடத்தப்பட்டார் என்பதைத்தான் இந்த உயிர்த்தெழுதல், இறந்து மீண்டும் வாழுதல் என்ற அந்த பெரு நிலையை அவர் அடைகின்றார். இது ஐம்புலன்கள் கடந்த, பஞ்சபூதங்கள் கடந்த, இயற்கை கடந்த ஒரு இறைநிலை. அந்த இறைநிலையை அடைவதற்கு மனிதரும், எல்லா மனிதரும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை அடைவதற்கு நாம் எப்பொழுது மீண்டும் மீண்டும் வாழும் பொழுதே நமது சிந்தனையில், நம்முடைய எண்ணத்தில் உயிர்த்தெழுகின்றோமோ, மாற்றம் அடைகின்றோமோ, வளர்ச்சி அடைகின்றோமோ, சிறப்பானவற்றை, நல்லவற்றை, உயர்ந்தவற்றை நாம் தேர்ந்து தெளிந்து அதை உணரும் பொழுதெல்லாம் நாம் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்கின்றோம். தீயதை, இருளானதை, குறையானதை நீக்கிவிட்டு அருளானதை, தூயதை, ஒளிமயமானதை நாம் மென்மேலும் நம்முள்ளே படைத்து கொண்டே இருக்கின்றோம். இது நம்மையே நாம் உருவாக்குவதாகும். நமது உருவாக்கத்தில்தான் நமது நம்பிக்கை வளர்ச்சி அடைகின்றது. அந்த நம்பிக்கையில்தான் ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே எவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்பதை நமது நம்பிக்கை மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இறைவன் வழிநடத்துகின்ற அந்த தூய ஆவியின் ஆற்றலில் நமது வாழ்வை உற்படுத்த வேண்டும், நமது குடும்பங்களை உற்படுத்த வேண்டும், நமது அன்றாட பணிகளை உற்படுத்த வேண்டும். நம்மை முழுமையாக இறை உந்துதலுக்கு உட்பட்டு வாழும் பொழுதுதான் வாழ்விலே வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா இருளையும், எல்லா தடைகளையும் கடந்து சென்று உயிர்த்தெழுவதற்கான, மறுமலர்ச்சி பெறுவதற்கான, புதிய வாழ்வு பெறுவதற்கான இறைப்பேர் ஆற்றலை நம்மில் அதிகமாக்கிக் கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசு
புலன்களுக்கு உற்ற முறையில் பாடுகள் பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் புலன்களை கடந்த முறையில் உயிர்த்தெழுந்தார். இதைப்போல நாம் பல நிலைகளில் நமது புலன்களுக்கு உட்பட்ட முறையில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய வளர்ச்சி பல நேரங்களிலே நமது சிந்தனைகளை கடந்தது, நமது அறிவை கடந்தது, நம்முடைய புலன் சார்ந்த மனம் சார்ந்த சக்திகளை கடந்தது. ஏனென்றால் அது இறை ஆற்றலால் வழிநடத்தப்படுகின்றது. இறை ஆற்றலால் வழிநடத்தப்பட்டால் சாவு இல்லை என்று சொல்வார்கள். மரணத்தை வென்று, மரணத்தை கடந்து, அருள்நிலை அடைந்து, என்றென்றும் ஒளி நிறைந்த வாழ்விலே வாழ முடியும் என்ற உறுதிப்பாட்டை அளிக்கின்ற இந்த நன்னாள் நமக்கு ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே அன்பார்ந்த நண்பர்கள், அருளாளர் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமும் சூழ்நிலைகளை, சிக்கல்களை கடந்து ஒளி நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கான எல்லா அருளையும் பெற்று வாழ்வோமாக. அருட்பெரும் ஜோதியே, அறனும் அன்பும் அமைதியும் எங்கும் நிறைந்திருப்பதாக. நலமாக இருங்கள், நலமாக இருங்கள், நலமாக இருங்கள். நன்றி.